பான் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. காப்போத்து சாதாரண தர பரீட்சை பருப்புகள் அப்போது வெளியிடப்படும். ஜாலில் கரையொதுங்கிய சடலம் நீடிக்கும் மர்மம். இன்றும் இடியுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று, கொந்தளிக்கும் கடல் வெளியாகியுள்ள எச்சரிக்கை. பேக்கரி உற்பத்திகளுக்கு போதுமான அளவு கோதுமை மா கிடைக்கும் பட்சத்தில் பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கோதுமை மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டாலும் பேக்கரி உற்பத்திகளுக்காக இதுவரை 300 ரூபாய்க்கு அதிகமான விலையை கொடுத்தே மாவை கொள்வனவு செய்து வருகின்றோம். ஆனால் பேக்கரி உற்பத்திகளுக்கு போதுமான அளவில் கோதுமை மா கிடைக்குமென்றாலும் எந்த அளவு விலை குறைப்பை செய்ய முடியும் என உடனடியாக தெரிவிக்க முடியாதென குறிப்பிட்டுள்ள அவர், இது தொடர்பில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் முதல் 9 மாதகால பகுதியில் 1406 வாகன திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 2021 நாட்டில் மொத்தமாக 1405 வாகன திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிக எண்ணிக்கையிலான வாகன திருட்டுகள் மோட்டார் சைக்கிள் திருட்டுகள் என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகழ் தழுத்துவ தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் 976 மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், இந்த அந்த எண்ணிக்கை 1116 மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 9 மாதங்களில் 311 முச்சக்கர வண்டிகள் களவாடப்பட்டுள்ளன. கடந்த 2021 மொத்தமாக 353 முச்சக்கர வண்டிகள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் 14 கார்கள் மற்றும் 25 வேன்களும் களவாடப்பட்டுள்ளன. வாகன உரிமையாளர்களின் கபடியினுமே இவ்வாறு வாகன திருட்டுக்கான காரணம் என தெரிவித்துள்ளார். வாகனங்களை நிறுத்தும் போது அவதானத்துடன் நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பருப்பர்கள் எப்போது வெளியாகும் என்பது பற்றி இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதியின் பின்னர் பருப்பர்கள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகள் பூர்த்தியாகியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எல்எம்டி தர்மசேன தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் நாட்டில் 3844 பரீட்சை நிலையங்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நடத்தப்பட்டது. சாதாரண தர பரீட்சைக்காக 517486 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். இதில் 407129 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இளமாலை சேந்தாங்குளம் கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு சென்ற வேளை குறித்த சடலம் இருப்பது அவதானிக்கப்பட்டு இளமாலை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சடலம் ஜாரென அடையாளம் காணப்படாத நிலையில் இளமாலை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊமா மாகாணத்திலும் அம்பாரி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பான் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் வாகன உரிமையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. காப்போத்து சாதாரண தர பரீட்சை பருப்புகள் அப்போது வெளியிடப்படும். ஜாலில் கரையொதுங்கிய சடலம் நீடிக்கும் மர்மம். இன்றும் இடியுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று, கொந்தளிக்கும் கடல் வெளியாகியுள்ள எச்சரிக்கை.